எடுக்கிறியா ஒரே நிமிஷம். நான் வரப்போவே என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தேன், உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். வேற லெவல். ஓ, வாட்டர் சர்வீஸ் மட்டும் விட்டா பக்காவாக ரெடியாக இருமா? இதில் பாரு டேங்க் சைஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கு. சூப்பராக இருக்குல்ல ரெண்டு ஒட்டுக்காக பார்க்க, இவ்வளோ க்ளோஸாக இருக்கு, வேற லெவல். ஓகே, அப்படியா? ஓ, ஹைட்டாக இருக்கா? இது கம்மியா? உன்னோட இன்னும் அதிகமும். இது கியரில் என்னப்பா நமக்கு இது பெரிய டிராபேக் மட்டும். எந்த இடத்துல வச்சிருக்கானுங்க பத்தியா? சரிங்க பாப்பா, இது இதோட ஹைட்டா பட்டுச்சுன்னா இது டிராபிக் வந்துருக்கு. என்னங்கப்பா நல்லா இருக்கு? சரிங்க, சரிங்க பாப்பா, இதோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து மெயின் ரோட் போயிட்டு அஸ்வினோட வீடு வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவங்க புது வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த மாதம் வந்து பால் காய்ச்ச போகிறாங்க. ஸோ அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறது தான், இன்னும் பார்க்கல நான். ஸோ அஸ்வின் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து பயந்துட்டாங்க நைட்டு வந்துட்டு என்னை தனியாக விடுறதுக்காக. அதனால தான் வந்து மார்னிங் வந்து நீங்கள் நேரமாக போடா, நேற்றுலேருந்தே நீ சரியில்லை, எடுத்து போகணும், நைட்டு வேறு 9:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிட்டான். ஸோ அதனால தான் வந்துட்டு மார்னிங் போகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு இருந்தாச்சு. நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே, பாய், கண்டிப்பாக போயிட்டு வரேன். ஸோ நம்ம இப்போ திருப்பூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக 2.5 hours ஆகும் கரூருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். மார்னிங் ரொம்ப நேரமாக கிளம்பியாச்சுங்க, ஸோ பிரச்சனை இல்லை. நேற்று நடந்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே விக்ஸ் ஆகிட்டேன் நான். நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஆனதே இல்லை. பைக் லைட்டாக தான் ஸ்க்ராச் ஆச்சு, பட் இருந்தாலுமே என்னால் தாங்கவே முடியல சுத்தமாக. ஸோ என் மூஞ்சியை பார்த்து அஸ்வின் கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் வந்துட்டு அவன் என்னை விடவே இல்லை, நீ காலையில் தான்டா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் ரோட்லாம் வரப்போ நீங்கள் பிரேக் அடித்தே ஆகணும், ஏன்னா எப்போ யார் உள்ளே வருவாங்கனே தெரியாது நமக்கு. ஸோ வந்து எப்போவுமே கேர்ஃபுல்லாக போங்க இந்த மாதிரி இடத்துல, மெயினாக வில்லேஜ்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகணும். இது பார்த்தீங்கன்னா மெயின் பைபாஸ் தாங்க, பட் ஆனால் இருந்தாலுமே இப்படி தான் இருக்கும் இந்த ரோடு, ஆப்போசிட்டில் தான் வருவாங்க, இடையில டிவைடர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். நீங்கள் ஓட்டுறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டலாங்க, பிரச்சனையே இல்லை, உங்கள் கையில் ஹேண்டில் கண்ட்ரோல்டாக இருக்கணும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குடாடே உன்னை கீழே போட்டமேனு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது கீழே விழுந்ததுன்னே சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு அது வச்சுட்டேன், பைக்கை நேராக கீழே வச்சுட்டு நான் அந்த சைடு போயிட்டேன். எல்லாமே சொன்னாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஆகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல்டாக கரெக்டாக ஓட்டிக்குவேன். ஆக்சுவலாக கீழே மண்ணாக இருந்ததுனால தான் லைட்டாக சரிச்சிருச்சு, வரலையா? ஓகே, பிரேக் அடிச்சிட்டாங்க அந்த காருக்காரங்க, வந்தாங்க நம்ம பைக்கு பார்த்துட்டு பிரேக் அடிச்சிட்டாங்க.
ஸ்பீட் பிரேக்கரில் எப்போவுமே ரொம்ப ஸ்லோவாக விட்டெடுக்கணும். ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லைட்டாக ஓவர்சிஸ்னா கூட எனக்கு இங்கே மனசு பதறுதுங்க, ஐயோ அடிபடுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே நான் ஸ்பீட் பிரேக்கரில் எல்லாம் ரொம்பவே ஸ்லோவாக தான் விட்டெடுப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காங்கயம் வந்துட்டோங்கோ, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் வந்துட்டு காங்கயம் பஸ் ஸ்டாண்டு. ஓகே, கரெக்டாக ஒரு பஸ் வெளியே வருது. போங்கண்ணா. ஆக்சுவலாக பஸ்ஸில் போயிலாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க. பஸ்ஸை பைக் வாங்குறதுலேருந்து, ஐ மீன் லாக்டவுன்லேருந்தே பஸ்ஸில் போகவே இல்லை மோஸ்ட்டாக. எப்போது லாஸ்ட்டு அரியர் எக்ஸாம் எழுத போகிறப்ப தான் பஸ்ஸில் போனேன். அந்த டைமில் நம்மக்கிட்ட பைக் இல்லை, அப்போது போனது. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே பைக் வந்ததுக்கப்புறம்லாம் பஸ்ஸில் உள்ளூருக்குள்ளேயே போகலைங்க. பஸ்ஸில் பைக்கு தான், ஃபுல்லாகவே பைக்கு தான். ஸோ இப்போது நம்ம காங்கயமில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயிலுக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். ஸோ வெள்ளக்கோயில் டு கரூர் வந்துட்டு ஒரு 45 minutes ஆகுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காங்கயம்லேருந்து அந்த பைபாஸ் ஜாயின் பண்ணிட்டோங்க. ஸோ ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் ரொம்ப மெயின் சிட்டிங்க, எப்போவுமே இங்கே கூட்டமாக பைக்கு வண்டியெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். ஸோ மார்னிங்னாலேயோ நம்ம, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஆக்சுவலாக ரோடு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டாக டிவைடர் க்ராஸ் பண்ணுறோம் நம்ம. வெள்ளக்கோயில் தாண்டி போயிட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிறது தான் பிளானு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வெள்ளக்கோயில்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள். இந்த சைடு அவங்க பார்க்கவே இல்லை ரோட். ஆக்சுவலாக அவங்க பாட்டுக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்காங்கங்க, இதனால தாங்க நமக்கு பிரச்சனையே. ஆக்சுவலாக நிறைய பேர் ரோடு பார்த்தே க்ராஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயிலில் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். ஐ மீன் இதுதான் வெள்ளக்கோயில் ஆக்சுவலாக பார்த்தீங்களா. இந்த லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா வந்துட்டு வெள்ளக்கோயிலுக்கு அந்த லாரி டர்ன் ஆச்சுல, ஸ்ட்ரைட் அப்போனா பஸ் ஸ்டாண்டு. ஸோ ஒரு டீ கடையை பார்த்தாச்சுங்க ஃபைனலி நம்ம. ஸோ ஐ மீன் நிறைய டீ கடை இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் பெருசாக பெட்டராக இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். ஐயோ இங்கே நிறையா வண்டி நிற்கிதுங்க. வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன்ற பேரில் நம்ம வண்டியில் போட்டுற போகிறாங்க. நம்ம எதுக்கும் அந்த சைடு போய் நிறுத்திக்கலாம். ஓகேங்க, இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இங்கே போட்டுடலாம். நம்ம வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவையில்லை. சூப்பர். இது கேமரா? கேமரா இது எங்க தெரியும்? இது வந்து இதுல ரெக்கார்ட் ஆயிருனா? ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க எங்க நான் போற ரெக்கார்ட் ஆயிரு போட்டுக்கலாம். Trapping out the band on. இது என்ன இது? இது கேமரானா? கேமராவா? முன்னாடி இருக்கிறது படம் எடுத்துக்கோ. ஆமா, வண்டியில போறாங்கல்ல அவங்களாம் வந்து போட்டுக்கிற மாதிரி. நம்பர் சொல்றீங்களா? இது வந்து இந்த பைக்ல போறாங்கல்ல அவங்களால வீடியோல எடுத்துட்டு போக முடியாதுல்ல. ஆமா, அதனால இப்படி வச்சுக்கிட்டோம்னா பைக்ல போறது இதுவே வீடியோ எடுத்துரும். யூடியூப் வச்சிருக்கேண்ணா, யூடியூப் யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதை வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கேன் அதில் போ. அதுக்காக முன்னாடி போகிறது நம்மளுக்கு எதாவது வித்தியாசம் தெரிஞ்சு உடனே கேமரா எடுத்து நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். நம்ம ஆன் பண்ணிட்டு ஓட்டினோம்னா இது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு எதிர்வராமல் ஏதாவது நடந்துனா கூட யூடியூப்ல எடுத்து போடலாம். இல்லை போகிறதே எடுத்து போடலாம், அதுவே நல்லா தான் இருக்கும். நம்ம இப்போ இங்கேருந்து இப்போ இங்கே ட்ரிப்பு போகிறோம், கேரளா போகிறோம், ஊட்டி போகிறோம்னா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டிகிட்டே போகலாம். இந்த கேமரா என்ன ரேட்டு? இந்த கேமரா ஆஃபரில் வாங்கினேன், 17,000 ரூபா. 17 இது வந்து மொபைலோட ஆட் ஆகிக்குமா? இதில் உள்ள மெமரி கார்டு இருக்கும், இதை வந்து லேப்டாப்பில் போட்டு வீடியோ எடுத்துக்கலாம். மொபைலில் போட்டு பாருங்கள், சேனல் வரும் நம்ம சேனல். என்ன அது? கருத்து முட்டைன்னு போட்டால் வந்துடும். மொபைல் வச்சுருக்கீங்களா? இப்போ திரும்பி பார்க்க முடியல இந்த ஹெல்மெட்டை போட்டு. சார் ஓகே, சரி ஓகே. சிசி இருக்கு என்ன வண்டி? எவ்வளோ சிசி? இதோ இங்கே போட்டுருக்கேன்.
200. KTM na? KTM, KTM Duke. சரி ஓகே பாப்பா. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒழுங்காக பார்க்காம போயிட்டு இடிச்சிட்டாங்க பின்னாடி. ஓ மைண்டு எங்கே அது இருக்குன்னே தெரியல. முதல்ல வீட்டுக்கு போகணும் போல். மைண்டு சுத்தமாக சரியில்லைங்க, வெறுப்பாக இருக்குது. ஏன் இப்படி ஆகுதுன்னு சுத்தமாக எனக்கு புரியல. பட் வந்துட்டு எனக்கு தெரியலங்க, எனக்கு ஏதோ சரியில்லை, டைமே சரியில்லை, மைண்டும் சரியில்லை, என்ன பண்ணுறேனே தெரிலங்க. சீரியஸாக நான் இந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. முதல்ல வீட்டுக்கு போனோம் போல் ரொம்ப வெக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய மைண்டு சேஞ்சே ஆகலைங்க, அதனால தான் வண்டியை அப்படியே உரமாக நிறுத்திட்டேன். நீங்கள் பாருங்கள் அந்த ஸ்க்ராட்ச் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் அந்த ஸ்க்ராட்ச். ஆக்சுவலாக இந்த இது இருந்தனால தாங்க வண்டி தப்பிச்சது. அப்படி இல்லைன்னா டேங்க்ல எல்லாம் வந்து அடிபட்டிருக்கும். டேங்க்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க கரூருக்கு. ஸோ பைபாஸில் உரமாக நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே கிளம்புறது தாங்க. ஸோ எஸ்